வணக்கம். கோவிட்-19 கொரோனாவை பற்றி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும், ட்ரை காஃப், வறட்டு இருமல், தலைவலி, ஹெட்டேக், காய்ச்சல், ஃபீவர், பிரெத்லெஸ்னஸ், ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இந்த மூச்சு திணறல், இதெல்லாம் காமனாக இருக்குன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லங் கெப்பாசிட்டி, நுரையீரலுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில முக்கியமான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். அதில் ரொம்ப முக்கியம் மஞ்சள், இஞ்சி, பூண்டு, மிளகு, தேங்காய் எண்ணெய், பைனாப்பிள், நிறைய தண்ணி. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு சராசரி நுரையீரல் நம்மளோட லங் கெப்பாசிட்டி ஒழுங்காக இயங்கிறதுக்கு. கட்டாயம் ஒதுக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க கட்டாயம் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வறுவல், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஸ்பைசி ஃபுட், நிறைய ஜங்க், இதெல்லாம் வந்து சுத்தமாக நிப்பாட்டிடுங்க. ஸோ சிறந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, இஞ்சி, மஞ்சள், பூண்டு, தேங்காய் எண்ணெய், பைனாப்பிள், ப்ளஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் கட்டாயம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ், நுரையீரல் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மிக சிறந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, பிராணயாமா. பிராணயாமா வந்து மிக மிக முக்கியமான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ். பிராணயாமா பண்ண தெரியாதவங்க ஒரு எளிய முறையில் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இதனுடைய பேர் இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர்னு சொல்லுவோம், ரெஸ்பிரோமீட்டர்னு சொல்லுவாங்க. மருந்து கடைகள்லையும் சர்ஜிக்கல்ஸ்லையும் இது கிடைக்கும். 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை. ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். இது இந்த பிராணாயமம் பண்ண தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு நபருடைய ப்ரீதிங் கெப்பாசிட்டி, உங்களுடைய லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பெஸ்ட் டைம் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது. இது சிங்கிள் யூஸ் தான், ஒரு நபர் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இதை வாங்கிட்டு இந்த பைப், இந்த டியூபை நீங்கள் அட்டாச் பண்ணி நிமிந்து உட்காந்து சின்ன ஸ்ட்ரைட்டாக வச்சு, உங்களுடைய ஐ லெவலில் ஸ்ட்ரைட்டாக வச்சு, இந்த மவுத் பீஸை வாயில் வச்சு மூச்சை உள்ளே இழுக்கணும். இழுக்கும் போது இந்த மூணு பந்தும் மேலே போகும். இது எவ்வளோ நேரம் உங்களால் இந்த மூச்சை தக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தக்க வச்சுட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்க. நான் பண்ணி காட்டுறேன். நிமிந்து உட்காந்துக்கோங்க, கண் நேராக பார்க்கணும், டியூப் நேராக வச்சுட்டு. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு நபரால் முடியுதோ மூச்சை இழுத்து அந்த மூணு பந்தையும் மேல் கோட்டில் தக்க வச்சு திரும்ப மூச்சை விட்டுடணும். 1-5 தடவை வரைக்கும் பண்ணலாம், எல்லா வயதினர்களும் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸ்பைரோமீட்டர், இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் இல்லை ரெஸ்பிரோமீட்டர்னு கடைகளில் விற்கும். 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் தான். இந்த மாதிரி நேரத்தில் ஆஸ்மா இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை ஜென்ரலாகவே மாடிப்படி ஏறியறனா மூச்சு இறைச்சல் இருக்கிறவங்க, இல்லை இந்த கொரோனா டைமில் பிரெத்லெஸ்னஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வரவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிராணாயமம் பண்ண தெரியாதவங்க இதை கட்டாயம் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ரெண்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பேர் டயஃப்ரமெட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ் பேர் ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீதிங் எக்ஸசைஸ். இந்த ஃபர்ஸ்ட் டயஃப்ரமெட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ் படுத்துட்டு பண்ணலாம். ஸோ இதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது நல்லது. இப்போ படுத்துட்டு உங்களுடைய ஒரு கையை நெஞ்சு மேலேயும் இன்னொரு கையை உங்களுடைய வயிற்று பகுதி மேலேயும் வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, மூக்கால் மூச்சு இழுக்கணும். மூக்கால் மூச்சு இழுக்கும்போது உங்களுடைய வயிறு பகுதி மேலே வரணும். நல்லா கவனிங்க, ரெண்டு மூக்காலையும் மூச்சு இழுக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு பகுதி மேலே வரணும். ஸோ இது பேர் டயஃப்ரமெட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீதிங் எக்ஸசைஸ். இது உட்காந்துட்டு நேராக நிமிந்து உட்காந்துட்டு பண்ணலாம். மூக்கால் மூச்சு இழுக்கணும். மூக்கால் மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடும்போது வாயை முழுமையாக திறந்து விடாமல் சின்ன ஓட்டம் மூலியமாக மூச்சு விடணும். ரெண்டு மூக்காலையும் நல்லா மூச்சு இழுத்து நிதானமாக நிமிந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா மூக்கால் மூச்சு இழுக்கணும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு பிராணாயமா பண்ணலாம். பிராணாயமா பண்ண தெரியாதவங்க இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் ஒரு ரெஸ்பிரோமீட்டரில் காலையில் எழுந்திரிச்சு 1-5 தடவை பண்ணலாம்.
அடுத்தது டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ், படுத்துட்டு மூச்சை மூக்கால் இழுக்கும்போது வயிறு முன்பக்கம் வரணும். அடுத்தது பர்ஸ்ட் லிப் ப்ரீதிங்கில் மூக்கால் மூச்சு இழுத்து வாயை சின்னதாக வச்சு மூச்சு வெளியில் விடணும். இதுக்காக இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நார்மல் ஃபிட்னஸ் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வயசானவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, குதிகால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க ரொம்ப எளிய முறையாக செய்யலாம். நின்ன இடத்துல நின்று ஒரு 10-15 டைம்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்கள் லெக்கை மூவ் பண்ணி, அதே டைம் உங்களுடைய ஆர்ம்ஸை மூவ் பண்ணும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 15-20 டைம்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடில் எல்லாமே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 10-15 டைம்ஸ். இது நார்மலாக வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே பண்ணலாம். இப்போ நார்மலாக ஃபிட்னஸ் மூலியமாக எப்படி லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்ற பேசிக் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இது யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து ஃபிட்னஸ் ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த ஜென்ரலாக உங்களுடைய லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். இதுவும் எம்டி ஸ்டொமக்கில் காலைல பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீல் டவுன் பண்ணி ஒரு 2 புஷ்அப் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டு நல்லா நீயை ரைஸ் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் ஜாக், திரும்ப ஒரு 2 புஷ்அப் பண்ணி எந்திரிச்சு ஒரு 5 டைம்ஸ் ஜம்ப், திரும்ப நீல் டவுன் பண்ணி ஒரு 2 புஷ்அப் ஒரு 5 ஜம்பிங் ஜாக், இது மூணு சேர்ந்தது ஒரு கவுண்ட். ஸோ நீல் டவுன் பண்ணி எந்திரிச்சு நீ ரைஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுறது, நீல் டவுன் பண்ணி எந்திரிச்சு ஜம்ப் பண்ணுறது, நீல் டவுன் பண்ணி ஜம்பிங் ஜாக். ஸோ பெஸ்ட் டயட் டர்மரிக், கார்லிக், ஜிஞ்சர், பெப்பர், பிளென்டி ஆஃப் வாட்டர், பைனாப்பிள், பிராணாயாமா, ஸ்பைரோமீட்டர், டயஃப்ரமெட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ், பர்ஸ் லிப் ப்ரீதிங், வயசானவங்களுக்கு நின்னிடத்துலே லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ், ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ப்ரீதிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எளிய பயிற்சி முறை. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சேஃப். புரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பகிருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.